வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும். வாழும் கலை பற்றி ஸ்ரீ அன்னை என்ன சொல்லி இருக்கின்றார் என்பதை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். ஸ்ரீ அன்னையை சொன்ன அந்த வார்த்தைகளை தமிழ் வடிவில் வந்து புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. அன்னையின் உரையாடல்களிலிருந்து சில பகுதிகள் தான் வாழும் கலை. பொதுவாக மிக சில விஷயங்களே உங்களுக்கு கற்றுத்தரப்படுகின்றது. உறங்குவது எப்படி என்று கூட உங்களுக்கு கற்றுத்தரப்படுவதே இல்லை. படுக்கையில் படுக்க வேண்டியது தான் உறக்கம், வந்துவிடும் அவ்வளவுதான் என பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையன்று. எப்படி சாப்பிட கற்றுக்கொள்கின்றோமோ, வேறு எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்கின்றோமோ, அப்படியே எப்படி உறங்குவது என்பதையும் கற்க வேண்டும். அப்படி ஒருவர் கற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் தவறான முறையில் உறங்குவார் என்று அல்லது பல ஆண்டுகள் அனுபவத்திற்கு பின்பே சரியாக உறங்குவது எப்படி என்று கற்றுக்கொள்வார். சரியாக உறக்கம் தெரியாத அந்த காலமெல்லாம் அதன் காரணமாக பல தீமைகள் உண்டாகும். மனிதருக்கு உறக்கம் ரொம்பவே முக்கியமானது. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் உறங்கும் நேரத்தில் நாம் உறங்கித்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நம் உடம்பில் உள்ள அனைத்து பகுதிகளும் அமைதி பெறும். மறுநாள் நம்ம வேலை செய்யும் பொழுது அது உற்சாகத்துடனும் புத்துணர்வுடனும் வேலை செய்யும். அதனால தான் ஓய்வு தேவை என்று சொல்லப்படுகின்றது. அந்த உறக்கமே முறையான முறையில் நாம் உறங்க பழகி கொண்டால் நம் ஆயுள் நீடிப்பது மட்டுமில்லை, நம் உடல் ஆரோக்கியமும் தரும். இல்லைன்னா பல தீமைகள் உண்டாகும். இப்படித்தான் எல்லா விஷயங்களிலும் நிறைய பிழைகள் செய்து மடத்தனமான காரியங்கள் பல பல செய்து நிறைய துன்பம் அனுபவித்த பின்பே நரைக்கூடி கிளப்பருவம் எய்ந்திட பின்பே ஒன்றை சரியாக செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்கின்றோம். அறியாத வயதில் நம்ம எதையுமே தெரிந்து கொள்வதில்லை. நமக்கு வயது ஆன பிறகு கடைசி நிமிஷம்தான் நம் அனைத்துமே தெரிந்து கொள்கின்றோம். அப்படி இல்லாமல் நீங்கள் சிறுவராக இருக்கும் பொழுதே உங்கள் பெற்றோர்களோ அல்லது உங்களை கவனித்து கொள்கின்ற மற்றவர்களோ நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் எப்படி செய்வது, அவற்றை செய்யும் சரியான முறை எது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்களானால் பல ஆண்டு காலங்கள் நீங்கள் அவற்றை பிழைப்பட செய்யும் தவற்றை தவித்திருக்கலாம். இப்பொழுது நீங்கள் பிழைகள் செய்கின்றீர்கள் என்பது மட்டுமன்றி நீங்கள் பிழையாக செய்கின்றீர்கள் என்று உங்களுக்கு எடுத்து சொல்வாரும் இல்லை. நமக்கு இது தவறு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வயதான பெரியவர்கள் முதியவர்கள் வந்து சிறு தனக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட இது தவறு, இந்த முறை சரியான வழி என்று அவங்களை எடுத்து உரைப்பார்கள். அதே மாதிரி அந்த காலத்து மனிதர்கள் வந்து பழமையானவர்கள் வந்து எப்போவுமே பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க சொல்லை ஏற்று அவங்க நடப்பாங்க. ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை. எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் புரியும் என்று அனைவருமே சொல்ல ஆரம்பித்து விடுகின்றார்கள். பெரியவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது, அவங்க சொல்வதை ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை. அதனால்தான் நிறைய கஷ்டங்கள் வந்து வருகின்றது. அனுபவித்து நிறைய பேர் வந்து சொல்வாங்க, அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருப்பதில்லை. ஆகவே அவற்றின் விளைவாக
நீங்கள் நோயுறும் போதே, களைப்படையும் போதே நீங்கள் செய்ய விரும்பும் ஒன்றை சரியாக செய்வது எப்படி என்று தெரியாமல் விழிக்கும் போது நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்கள். சில குழந்தைகள் எதுவுமே சொல்லித்தரப்படாமல் வளர்கின்றார்கள். ஆகவே மிக எளிய ஒரு விஷயத்தை, மிக சாதாரண ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள, உதாரணமாக சுத்தம் இருக்க கற்றுக்கொள்ள அவர்களுக்கு எத்தனையோ ஆண்டுகள் பிடிக்கின்றன. முறையாக வாழ கற்றுக்கொள்வது மிக கடினமான ஒரு கலை. மிக சிறு பிராயத்திலேயே அதை கற்கத் தொடங்கி அதற்காக முயற்சி எடுத்து கொள்ளாவிடில் ஒருவன் ஒரு நாளும் அதை சரியாக கற்றுக்கொள்ள மாட்டான். உடலை நல்ல ஆரோக்கிய நிலையில் வைத்து கொள்ளவும் மனதில் அமைதியும் உள்ளத்தில் நல்லெண்ணமும் இருக்க கற்றுக்கொள்ளாவிடில் ஏதோ வாழ்க்கை என்று சொல்லி கொள்ளும்படியான வாழ்க்கை கூட ஒருவர் வாழ முடியாது. இன்பமாக வாழ்வதை பற்றி, சிறப்பாக வாழ்வதை பற்றி பேசவில்லை. வாழ்க்கை என்று சொல்லில் கொள்வதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே இவையெல்லாம் இன்றியமையாதவை ஆகும். தங்களுடைய குழந்தைகளுக்கு இவற்றை சொல்லி தருகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் என நான் நினைக்கவில்லை. சிறு வயதில் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகின்றார்கள். உங்களை உடல் பயிற்சி செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் உண்டாகுவதற்காக என்று நினைக்கின்றாயா? இல்லவே இல்லை. உன்னை தனித்தன்மை கொண்ட ஒரு ஜீவனாக ஆக்கும் வேலையை செய்ய ஒரு அமைப்பு வேண்டும். ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு நீயாகவே செய்ய முடியும் என்றால் உன்னை எதுவும் செய்ய சொல்ல தேவை இருந்திராது. ஆனால் நீ அப்படி செய்வதில்லை, செய்ய மாட்டாய். ஒரு குழந்தையுமே செய்யாது. எப்படி செய்வது, எங்கே தொடங்குவது என்றே அதற்கு தெரியாது. எப்படி வாழ்வது என்று ஒரு குழந்தைக்கு தெரியாது. எப்படி வாழ்வது என்று ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் அவனுக்கு எதையுமே செய்ய தெரியாது. ஒரு குழந்தைக்கு ஆரம்பத்திலிருந்து நல்ல வழிபடுத்தி நாம் சொல்லும் சொல்லுக்கு நல்லவனாக வளர்ப்பது ஒரு தாய் தந்தையின் கடமை. ஒரு குழந்தையை அனைத்துமே கற்றுக் கொடுக்கணும், அந்த குழந்தை தனி நபராக தெரிய வேண்டும் என்றால் தாய் தந்தை உற்சாகம் தர வேண்டும். அவனுக்கு எதையுமே செய்ய தெரியாது. தனித்தன்மையை உண்டாக்க தேவையான அனுபவம் முழுவதையும் ஒவ்வொருவனும் பெற வேண்டியிருந்தால் வாழத் தொடங்குவதற்கு முன்பே அவன் ஆயுள் முடிந்துவிடும். இதுதான் அனுபவம் உடையவர்கள். நூற்றாண்டுகளாக சேகரித்து வைக்கப்பட்ட அனுபவம் இருப்பதனால் உள்ள லாபம் அவர்கள் நீ வேகமாக போக வேண்டுமானால் பல நூற்றாண்டுகளில் அறிந்து கொண்டதையெல்லாம் சில ஆண்டுகளை நீ அறிந்து கொள்ள விரும்பினால் இதை செய் என்று உனக்கு சொல்ல முடியும். படி, கற்றுக்கொள், கூர்ந்து கவனி. அதன் மேல் பௌதிகம் துறையில் இதை இப்படி செய்ய வேண்டும், அதை அப்படி செய்ய வேண்டும், சைகைகள் என்று சொல்லி தருவார்கள். உனக்கு சிறிதளவு அறிவு உண்டான பின் உனக்கு அதற்குரிய இயற்கையான திறமை இருந்தால் நீயாகவே ஒரு முறையை கண்டுபிடித்து கொள்ளலாம். ஆனால் முதலில் எழுந்து நின்று நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் உதவி இல்லாமல் தானே இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வது மிகவும் கடினம். ஒரு குழந்தை இருக்கும், அது நடக்கக்கூடிய ஸ்டேஜ்னா என் குழந்தை நடக்கும்ட்டு நாம் விட்டுருவோம். அப்படி விட்டுட்டோம்னா அந்த குழந்தை நடக்க பழகாது. அந்த குழந்தைக்கு நடையை பெற்றோர்கள் தான் சொல்லி கொடுக்க வேண்டும். கையை பிடிச்சு மெல்ல நடந்து வாடா, கண்ணா நடந்து வாடா அப்படி நம்ம சொல்லும்போது அந்த குழந்தை உற்சாகமாக துள்ளி குதித்து நடக்க ஆரம்பிக்கும். 1 அடி, 2 அடி, 3 அடி, 8 அடி அப்படி என்று அடி அடியாக எடுத்து நடக்கின்ற குழந்தை அந்த அடி எடுத்து வைப்பதில் உற்சாகம் அடைந்து மேலும் மேலும் முன்னோக்கி செல்லும். அப்போ அது என்ன ஆகும்? அதுக்கு தெரியும், நம்மளால் நடக்க முடியும், நம்மளால் நடந்து போக முடியும், நிச்சயமாக நம்மளால் இந்த செய்ய முடியும் என்ற. அதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க.
மிகவும் கடினம். எல்லோருக்குமே அப்படித்தான். நீ உன்னை உருவாக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு கல்வி ரொம்பவே அவசியம் என்று கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. கல்வி மட்டும் இல்லை, இந்த பதிவில் நம் வாழும் கலையையும் சேர்த்து கற்றுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.